பெண்கள் மூக்கு குத்தலாமா? ஏற்கனவே மூக்குத்தி போட்டிருக்கிறவர்கள் மூக்குத்தி அணியலாமா இல்லை கலட்டி விட வேண்டுமான்னு கேட்குறாங்க. இந்த காது குத்துறது மூக்கு குத்துறது இது விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. காது குத்துறவங்க படைப்பின் கோலத்தை மாற்றுறாங்க, எனவே இது கூடாது என்கிற கருத்து இருக்குது. நம்ம ஹதீஸ்களில் பார்க்குற அளவுக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடலில் பயாம் பண்ணுறாங்க, பெண்களுக்கு சதக்கா கொடுக்குமாறு சொல்கிறாங்க, பெண்கள் தங்களுடைய காதுகளில் கழுத்துகளில் இருந்த நகைகளை கலட்டி தர்மம் செஞ்சாங்கன்னு வருது. எனவே அதுக்கான அங்கீகாரம் இருக்குது. மூக்கு குத்துறது சம்பந்தமாக நேரடியான அங்கீகாரம் இருக்கிறதாகவோ தடை இருக்கிறதாகவோ நான் அறிஞ்ச வகையில் எதுவும் பார்க்கல. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை மூக்கு குத்துறத அந்நிய கலாச்சாரமாக பார்ப்பாங்க, இந்து கலாச்சாரமாக பார்ப்பாங்க. இப்போ உங்கள் நாட்டில் உள்ள பார்வை வித்தியாசம் நம்ம நாட்டில், அதாவது பெண்கள் தலைக்கு பூ வைக்கிறது கூட நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் யாரும் பூ வைக்க மாட்டாங்க, பூ வைக்கிறது அந்நிய கலாச்சாரமாக பார்ப்பாங்க. மூக்கு குத்துறது எங்களோட நாட்டில் உள்ளவங்களை பொறுத்தளவில் ஒரு அந்நிய இந்து பெண்களுடைய கலாச்சாரம், எனவே நம்ம அதை தவிர்த்து கொள்ளணும் என்கிற மனநிலையில் தான் பார்ப்பாங்க. நான் அறிஞ்ச வகையில் மூக்கு குத்துறதுக்கு நேரடியான ஆதாரங்களோ தடை செய்யக்கூடிய ஒரு அம்சங்களோ இருக்கிறதாக நான் காணலை. காது குத்துறத தடுக்கக்கூடிய ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க, படைப்பின் கோலத்தை மாற்றுறது என்கிற அடிப்படையில், அந்த நிலைக்கும் இது இல்லை. எனவே நான் இது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் நான் அறிஞ்ச வகையில் இல்லை. சார், நம்ம போட்டிருக்கிறோம் கலட்டிடலாமான்னு கேட்டால், கலட்டுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருந்தால் கலட்டிடலாம், ஆனால் இது மார்க்க ரீதியாக நீங்கள் கலட்டுங்க என்று சொல்வதுக்கோ அல்லது போடுங்கன்னு சொல்வதுக்கோ நான் அறிஞ்ச வகையில் எதுவுமே இல்லை. மௌலிகிட்ட ஏதாவது இருந்தால் சொல்லலாம். அவர்கிட்ட மூக்குத்தி இல்லையா கொடுக்கறதுக்கு?